இல்லை ஏற்கனவே ஒரு படம் சங்குத்தேவன் ஒரு படம் ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது ரொம்ப வருத்தம், அது ட்ராப் ஆகினதில்ல. ஏன்னா அந்த கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அது இதில் அமைஞ்சது ரொம்ப பெரிய சந்தோஷம். எதேச்சியாக அமைஞ்சது என்னென்னா, நான் சங்குத்தேவனுக்கு எந்த இடத்துல செட்டு போட்டிருந்தோம் அதே இடத்துல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எடுத்தோம். அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அதே கெட்டப்பில் அதே இடத்துல போனதும் எனக்கு, ஏன்னா அது எனக்கு அது சம்மந்தம் இல்லை. அந்த படம் பண்ணும்போது அது என்னோடய ப்ரொடக்ஷனில் இருந்தது. இப்போ இதுக்கும் இந்த லொக்கேஷனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அங்கே போனதுக்கு என் லொக்கேஷன் மேனேஜ் சொல்லி தான் எனக்கு தெரியும் அதே இடத்துல தான் நாங்கள் போயிருக்கோம்னு சொல்லிட்டு. அது பெரிய ஆச்சரியம் அது ஆக்சுவலாக. நல்லா இருக்கு கேள்வி, சிறப்பாக இருக்கு. ஓட்டு போடுறது தான் வரலாம் இருக்கேண்ணே அரசியலுக்கு. நான் சொன்னது இந்த பன்னீர்செல்வனே ஏன் அவர் போய் சமாதியெலாம் உட்கார மாட்டார்னு நினைக்கிறேன். நான் அம்மா சத்தியமாக இல்லை. அது ஒரிஜினல் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு ஒரிஜினல் ஃபுட்டேஜோடு சேர்த்து அதை மேட்ச் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணது தான் அது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அது எங்கள் ஃபைட் மாஸ்டர் ராசேர் மாஸ்டரோட இது. அவ்வளோ பக்கம் அவங்களோட ஒரிஜினலாக ஒருத்தங்க ஃபாலோ இருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம். ஏன்னா ஹீரோலாம் ரோப்பெல்லாம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் சேஃப்டியாக நாங்கள் பண்ணோம். அவ்வளோ நீங்கள் எப்பயும் நீங்கள் இருக்கீங்களே அதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நிச்சயமாக. அது வேறு சில காரணங்கள். அது இன்னொருத்தரை பற்றி குறை சொல்லணும், பன்னீர்செல்வத்து பக்கத்தில் வச்சுட்டு இன்னொருத்தர் குறை சொன்னால் அவருக்கு அசிங்கம். நல்லா தான் விட்டுருங்க. இல்லை இல்லை, நான் சொன்னதுக்கான படம் சொல்லும்போது என் கற்பனை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன்னா, பாட்டி வர சுட்ட கதை சொன்னாலும் உங்களுக்கு ஒரு கற்பனை வரும். ஒரு மரம், ஒரு பாட்டி, ஒரு வடை எல்லாம் வரும் இல்லையா. என் கற்பனையில் ஒரு படம் வந்தது, அதை விட சிறப்பாக ஒரு படம் எடுத்து கொடுத்தாருன்னு நான் சொன்னேன். இல்லை, இது எப்பவுமே கருத்தை திணிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நான் வந்து இங்கேருந்து வேற்று கிரகத்தில் நடக்கிற ஒரு கதை எடுத்து இங்கே படமாக பண்ணல. ஸோ இங்கே நடக்கிற, இங்கே வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கணவன் மனைவியை பற்றின படம், அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றின ஒரு படம். ஸோ அந்த படத்தை, அந்த பிரச்சனை நானும் சந்திச்சிருப்பேன், எல்லோரும் சந்திச்சு தான் இருக்க முடியும். அதுக்குள்ளே எனக்கு என்ன தோணுது, ஏன்னா ஒரு நடிகனாக வந்து நான் வந்து ஒரு ஒரு சீன் கொடுத்தோன்னே அதை வாங்கி டயலாகை ஒப்பிக்கிறது என் வேலை இல்லை. அது என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும், நான் நம்பணும். அப்போ தான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்பகத்தன்மையோடு வெளிப்படும் நான் நம்புகிறேன். ஸோ நான் நம்பணும். நான் நம்பும்போது சில சந்தேகங்கள் வரலாம், சில கேள்விகள் வரலாம். அண்ட் என்ன தான் பண்ணாலுமே எவ்வளோ உங்களுக்கு உண்மையாக தெரிஞ்சாலும் அது நடிப்பு தான் இல்லையா. இப்போ நடிப்பு காசு கொடுத்து பார்க்கும்போது அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கணும். அது கொஞ்சம் சுவாரஸ்யம் சேர்க்குற வேலை தான் அது. கடைசியாக மசாலா தூவுற வேலை தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. எங்களோட பங்களிப்பு அது தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு தொடக்கம் அங்கே தான் இருக்குது. சிந்தனை என்னவாக இருந்தாலுமே அவங்களுடைய சிந்தனையோட எல்லைக்குள்ளே தான் அது ஊட்டும் இருக்குமே ஒழிய அதை தாண்டி இருக்க முடியாது. சார் நல்ல கதைங்கிறது எப்போ நம்புவீங்க சார், நம்ம நம்புனா தானே சார் உண்டு எல்லாமே. சார் ஒரு சார் எப்பயுமே நம்ம ஒரு நிலையிலையும் இன்னொருத்தன் வேற ஒரு நிலையிலும் இருப்பாங்க சார். இன்னொருத்தர் நிலை என்னன்னு தெரியாமல் சொல்லவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன இப்போ எனக்கு இப்போ ஒன்று சொன்னார்ல, ஒரு பெரிய கதை சொன்னார்ல என்ன ரீச் ஆகிறதுக்கு. நான் நினச்சேன் என்ன ரீச் ஆகுது, இவ்வளோ பெரிய கதை நடந்துச்சான்னு. ஆனால் யாருக்கு என்ன அவசரம், என்ன வேலையில் இருக்காங்கன்னு தெரியாது. இருக்கலாம் இல்லையா அவங்களோட வேலை, அது புத்தம் பொதுவாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் திரைப்படங்களை பார்க்கும்போது இருந்த பார்வையாளனா ரசிகனா ஒரு ஆளாக இருந்தேன். ஒரு இடத்துல வரும்போது என்னை சுற்றி நடக்கிற வேலைகளும் எனக்கு இருக்கிற வேலைகளும் அது என் சார்ந்த வேலைகளும் அது மேலே எனக்கு இருக்கிற மன அழுத்தங்களும் நான் தான் சந்திக்கிறேன் இல்லையா. அது மொத்தத்தையும் வந்து வெளியே சொல்லிகிட்டே இருக்க முடியாது. நான் அது அதனாலலாம் இருக்காது இல்லையா. ஒருத்தருக்கும் ஒரு சூழல் இருக்கலாம். நான் நிறைய பேர் சொல்லிட்டேன், எனக்கு கன்ஃபார்மாக அந்த ஆசை இருக்கு, நிச்சயமாக நான் பண்ணுவேன். அதுக்கு அறிவு வந்துச்சுன்னா பண்ணிடுவேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் விக்ரம் வேதில் ஒரு டயலாக் ஒன்றுறோம், கோட்டுக்கு இந்த பக்கமாக இல்லை கோட்டுக்கு அந்த பக்கமாக, குடலை அழிஞ்சு மொத்தம் வட்டத்துக்குள்ளே நிற்கிறோமான்னு.
ஸோ மொத்தமாக வட்டம் தான் நினைக்கிறேன். ஸோ நம்பர் ஒன்லாம் கிடையாது, நானும் அந்த வட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு தான் இருக்கேன் நினைக்கிறேன். அந்த இந்தியாவிலேன்னு சொன்னீங்க பாருங்கள், அதெல்லாம் கொஸ்டின் பிரம்மா பிரம்மாண்டமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து நானும் பக்கத்து ஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி இல்லை, எனக்கு சில சமயம் கமிட்மெண்ட்ஸ், அது அதான் சொன்னேன். உட்காந்து சொன்னேன்னு வச்சுங்களேன், நீங்கள் கேட்குற வரைக்கும் நான் நைட் வரைக்கும் சொல்லுவேன், என்கிட்ட அவ்வளோ கதை இருக்குது, நான் என்னென்ன சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இல்லை, எனக்கு புஸ்தகம் படிக்கிற பழக்கம் இல்லை, நிறைய பேர் அதை கேட்குறாங்க, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. மேபி எனக்கு நான் நடிக்கும்போது ஒன்று ட்ரை பண்ணுவேன், நான் டைலாகை தெரிஞ்சுப்பேன், டைலாக் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் நான். ஆக்சுவலாக டைலாக் இது டைலாக் தெரிஞ்சு வச்சுப்பேன், என்னை எதுக்கு இருக்கிறவங்க எந்த எந்த வகையில் அதை அதை பேசுகிறாங்களோ அந்த கவுண்டர் எடுத்து நான் பேசிடுவேன், அந்த கவுண்டருக்கு ரியாக்ட் பண்ண தெரியும் எனக்கு. ஆக்சுவலாக அப்படி தான் என்னோடய பழக்கம். அந்த மாதிரி தான் நான் கேள்விகளையும் சந்திக்கிறேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, என்ன நினச்சி கேட்குறீங்க, அது என்ன பதில் சொல்லலாம், இது இந்த கணக்கில் சொல்கிறதான், வேறு ஒன்றும் இல்லை. நிச்சயமாக அதுதான் உண்மையும் கூட, எல்லாருக்குமே இருக்கும் அது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு 5 வயசு குழந்தை உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுதுன்னா, அது ஒரு 5 வருஷம் வாழ்க்கையோட கணக்கை வச்சுக்கிட்டு எனக்கு இது தெரியும் நினச்சி ஆர்கியூ பண்ணும் இல்லையா. நான் 38 வயசு குழந்தை நான், ஸோ நான் என் வாழ்க்கையில் இருந்து சொல்லுவேன் நான். சிறந்த கேள்வி, நன்றி. முதல்ல நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கு, அந்த கடையை நான் ஆரம்பிக்கலை, அது என் சகோதரியாவது அவங்க அதுக்கு முன்னாடி. அதான் என் தங்கச்சி, ஏங்க என் தங்கச்சிங்க, அது என்ன, அது என்னோடய உடம்பிறப்பு. அது அதுக்கு முன்னாடி அவள் 5 வருஷம் ஒரு பொட்டிக்கு வச்சுருந்தேன், அதுக்கு முன்னாடி அவள் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கா, அவள் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கா, அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த பொட்டிக்கோட அடுத்த கட்டம் தான் அது. ஆக்சுவலாக வந்து இல்லை, அதை சூஸ் பண்ணது என் தங்கச்சி, நான் இல்லை. ஆக்சுவலாக வந்து அங்கே பேர்கள் கூட தமிழ் பேர் தான் வச்சுருக்கோம், ஞாழல் மொவ்வல்னு சொல்லிட்டு தமிழ் பூக்களோட பேர் தான் வச்சுருக்கு. அவள் ரொம்ப ரசித்து ரசித்து வச்சுருக்காது ஆக்சுவலாக வந்து. ஸோ அது தெய்வீகமானது, பெண்கள்லாம் கடவுளின் துகள்கள்னு சொல்லி அப்படி தான் அடிச்சிருந்தாங்க. அதாவது வந்து சார், நீங்கள் எதை பற்றி கேட்டாலுமே சரி சார், இந்த ஜென்ரலாகவே சொல்கிறேன், லைஃப்பில் நீங்கள் எதை பற்றி. இப்போ நான் என்னை வந்து இப்போ நான் விஜய் சேதுபதி நடிகன் வந்து ஒரு ஹீரோவாய் ஒரு 7 வருஷம் ஆச்சு. என்ன அனுபவமாக கேட்டாலும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்கிறாங்க கேட்டாலும் அது என்னோடய கருத்து மட்டும்தானே ஒழியோ அது சரியில்லை. படம் பார்த்தவங்களோட விமர்சனமும் அவங்களோட கருத்து தானே ஒழியோ, அது யாராக இருந்தாலுமே சரி அது கருத்து. இப்போ இந்த கருப்பன் படம் மூலமாக நாங்கள் ஒரு விஷயத்த சொன்னாலுமே அது எங்களோட கருத்தை ஒழிய அது சரி, அது ஃபைனல்லாம் கிடையாது, அது ஒருத்தரோட ஒப்பீனியன் அவ்வளோதான். இது வந்து இது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் எனக்கு தெரியல, ஏன்னா ஊர்வாயெல்லாம் மூடவே முடியாது, அது மூடனா அது கஷ்டம் அது ஆக்சுவலாக. பட் இது யாராக இருந்தாலுமே அவங்க சொல்கிறது ஒப்பீனியன் மட்டும்தான் நான் நம்புகிறேன், வேறு ஒன்றும் இல்லை, சரி தவறுலாம் கிடையாது. இங்கே வந்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ.